بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் மேலாமாக்கி, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே மார்க்க விஷயங்களை விளங்குவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய நாளுடைய உரையை நாம் துவங்குகிறோம். இன்றைய நாளுடைய நிகழ்ச்சி ஐடிசி இஸ்லாமிய தாவா சென்டர் சார்பாக மார்க்க விளக்க நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாதாந்திர சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் 99வது இஸ்லாமிய மாதாந்திர சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறானோ அவர்களை மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுத்து மார்க்கத்தினுடைய விளக்கத்தோடு ஒரு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த போதனைகளை பல்வேறு தலைப்பின் கீழ் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இங்கிதத்தை போதித்த, இங்கிதத்தை கற்றுத்தந்த இறை தூதர் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்பது இங்கிதம் என்று சொல்லக்கூடிய நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இன்றைக்கு படம்பிடித்தும் அதுபோன்ற செய்திகளை இன்றைக்கு வெளி உலகத்திற்கு மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சாதனங்கள் எல்லாம் இன்றைக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய ஒரு இங்கிதத்தை, மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தை இஸ்லாம் நமக்கு இறை தூதர் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு விஷயங்களிலே இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிதமான போக்கை, நாகரிகமான போக்கை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது.
அவர்களை குறித்து அல்லாஹ் ஒரு சுருக்கமாக சொல்கின்ற பொழுது எப்படியாப்பட்ட ஒரு மனிதராக அவர்களை நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒமா அர்சல்னா கைல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நபியே உம்மை நான் உலகத்தார்களுக்கு அருட்குடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்லீம்களுக்கு மாத்திரம் அருட்குடை அல்ல, முஸ்லீம்களுக்கு மாத்திரம் அவர் நல்வழி காட்டக்கூடியவராக அருள் புரியக்கூடியவராக, முஸ்லீம்களுக்கு மட்டுமே இங்கிதத்தை காட்டி நாகரிகத்தை காட்டி ஒரு வாழ்ந்த மனிதர் அல்ல, மாற்றமாக இந்த உலக மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு பாடத்தை படிப்பினை தந்த ஒரு உத்தமர் என்று சொல்லி இறைத்தூதர் அவர்களை அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தில் அவர்கள் வந்ததே ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை உருவாக்கிவிட்டு செல்வதற்காகத்தான், அது உலக மாந்தர்கள் அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்த்துத்தான் அவர்களை இறைத்தூதராக தேர்வு செய்தான். ஆனால் அப்படி தேர்வு செய்யும் பொழுது பார்த்தா ஒரு வித்தியாசமான கோணங்களில் வந்து தேர்வு செஞ்சுருக்கிறான். ஏன்னா இன்றைக்கி நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் அதுபோல் எதையெல்லாம் மனிதன் இந்த உலகத்தில் விரும்புகிறானோ அதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூலதனமாக எதை மனிதன் நினைக்கிறான்னு சொன்னால் ஒரு டீசன்ட் வேணும், ஒரு இங்கிதம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவன் படித்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். படிக்கலை அவனுக்கு ஒரு இங்கிதம் தெரியலப்பா, படிக்கலை அவனுக்கு ஒரு நாகரிகம் தெரியல, படிக்கலை அவளுக்கு ஒரு நாகரிகம் தெரியல என்று சொல்லி ஒரு சர்வசாதாரணமாக விமர்சனம் செய்வதை பார்க்கப்படுகிறது. அப்போ படிக்காதவர்கள் எல்லாம் நாகரிகம் தெரியாதவர்கள், இங்கிதம் தெரியாதவர்கள், அது மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு டீசெண்டாக நடக்க தெரியாதவங்க என்பது போல ஒரு காட்சிகளை இன்றைக்கு உலகத்தில் காட்டப்படுகிறது. அதைத்தான் எல்லாம் உடைக்கிறான். படிக்காத ஒருவரைத்தான் ஒரு இங்கிதத்தை போதித்தவராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். படிக்காத ஒருவர், பள்ளி பாடத்திற்கே செல்லாத ஒருவர், அன்றைய காலகட்டத்திலும் படிப்பறிவு என்பது இருந்தது, எழுத்தறிவு என்பது இருந்தது, அந்த அறிவு இல்லாத ஒரு நபரை தேர்வு செய்து அவர் காட்டிய வழி இருக்கிறதே அதில் மிகப்பெரிய நாகரிகம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது என்பதை இந்த உலக மக்களுக்கு இன்றைக்கல்ல அன்றைக்கும் புரிய வைத்தான், இன்றைக்கும் புரிய வைக்கிறான், என்றைக்கும் புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்வுடைய அந்த தரத்தை அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான். அப்போ இதிலிருந்தே இந்த வாதம் பேசக்கூடியவர்களுடைய வாதத்தை அல்லாஹ் உடைக்கிறான். இப்படிப்பட்ட வாதத்தை முஸ்லீம்கள் யாருமே வைக்கக்கூடாது. யாராவது ஒருவர் தவறு செய்து விட்டால் அதற்கு படிப்பு ஒரு காரண காரியம் அல்ல, அதை பற்றி இல்மு இருந்தால், அதை பற்றி அறிவு இருந்தால் அது சரியான பாதையில் செய்வார். அதை பற்றி அறிவு இல்லையா செய்ய மாட்டாங்க, இதுதான் யதார்த்தம். அதனால் அதை கொண்டு போய் ஒட்டுமொத்த படிப்போடு உரசுகின்ற பொழுது எத்தனையோ படித்த மேதைகள் இன்றைக்கு பண்பட்டவர்களாக இல்லை, நாகரிகத்தை பேணக்கூடியவர்களாக இல்லை, இங்கிதமாக நடக்கக்கூடியவர்களாக இல்லை, எத்தனையோ வார்த்தைகளில் வந்து தவறுகளை இழைக்கக்கூடியவர்களாக, நடை உடை பாவனைகளிலே எத்தனையோ தவறுகளை செய்யக்கூடியவர்களாக அவர்களையும் இன்றைய உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இறைத்தூதர்வர்கள் எப்படியாப்பட்டவராக தேர்வு செய்தான் என்று சொன்னால், ஒரு படிப்பறிவில்லாத எழுத்தறிவில்லாத ஒரு மாவீரியை தேர்வு செய்தான். இங்கிதம் என்றால் என்ன என்று இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எங்கிருந்து கற்றுக் கொடுத்தாங்க? குடும்பத்திலிருந்து சமூகம் வரை எல்லா விஷயங்களிலும் இங்கிதங்கள். இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், கடின போக்கு என்பது கூடவே கூடாது. ஏன்னா அவர் ரஹமத்தாக அனுப்பப்பட்ட காரணத்தினால், ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட காரணத்தினால் அவருக்கு கோபம் உண்டு. அவருக்கும் சகல மனிதர்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கிறதோ அத்தனை குணாதிசயங்களையும் உள்ளடக்கி பிறந்தவர் தான் முகமது என்பவர். ஒரு சாதாரண ஒரு ஆண் பெண்ணுக்கு பிறந்தவர் தான். எனவே அவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் எல்லாம் படஸ்டா நினைக்கவே கூடாது. எப்படி சராசரியாக ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ அவ்வாறே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பெற்றெடுத்தார்கள். எனவே ஏனைய மனிதர்களுக்கு உள்ள குணங்களைப் போல அவர்களுக்கும் சில குணங்கள் இருந்தது. ஆனால் அதிலிருந்து வேறுபட்டுத்தான் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் சென்றது. அதில் இங்கிதம் என்று சொன்னால் குடும்பத்திலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் எப்படியாப்பட்ட ஒரு இங்கிதத்தை காட்ட வேண்டும். இப்போ வீட்டுக்குள் நுழைகிறோம் என்று சொன்னால் எத்தனை கணவர்கள் நுழைகிறார்கள், எத்தனை குழந்தைகள் நுழைகிறார்கள், அல்லது தாய் தந்தை நுழைகிறார்கள், அல்லது நண்பர்கள் நுழைகிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கோணங்களில் எங்கே வேணாலும் என்ன செய்கிறார், அவரவர்களுடைய ரூம்களுக்கு வீடுகளுக்கு நம்ம செல்கிறோம். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு இங்கிதத்தை இறைத்தூதர்கள் போதிக்கிறாங்க. அல்லாவும் போதிக்கிறான், அல்லாவுடைய தூதரும் போதிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், என் வீடு தானே என்று சொல்லி ஏன் இஷ்டத்துக்கு போகக்கூடாது, அங்கேயும் ஒரு இங்கிதம் வேண்டும்,
ஒரு ஒழுக்கம் வேண்டும், அங்கேயும் நாகரிகம் வேண்டும், பேணப்பட வேண்டும். உலகத்தில் எவனுமே சொல்லவில்லை, யாருமே இப்படியாப்பட்ட ஒரு வழியை காட்டவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழியை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதுக்கு விளக்கமாக இறை தூதர் அவர்களுடைய போதனைகளும் இணைந்திருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா தஹல்து புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தம் மின் இந்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா. சூரத்து 161வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் ஃபைதா தஹல்து புயூத்தன் வீடுகளில் நுழைந்தால், ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தம் மின் இந்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா, அல்லாவிடத்தில் அழகான நறு மனமாக இருக்கக்கூடிய அபிவிருத்தியை பெற்றுத்தரக்கூடிய அந்த சலாம் இருக்கிறதே, சாந்தி சமாதானம் இருக்கிறதே, அதை உங்களுக்கு நீங்களே கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். என் வீடு தானே என்று சொல்லி இன்றைக்கி சர்வசாதாரணமாக என்ன செய்ய திறந்துட்டு போகிறத பார்க்குறோம். அதே மாதிரி வீடுகளை தட்டுகின்ற பொழுது யார் என்று கேட்டால், எவ்வளவு பேர் இங்கிதத்தை இறைத்துதவர்கள் போதித்தார்கள், இன்றைக்கு யாராவது செய்து கொண்டிருக்கிறோமா, செய்து கொண்டிருந்தால் அருளுக்குரியவர்கள், உண்மையிலேயே இறை தூதரை முழுமையாக பின்பற்றுகிறோம், மாற்றுக்கருத்தில்லை. இறை தூதரவர்கள் தட்டுகின்ற பொழுது உள்ளே இருந்து மனைவி கேட்கிறாள், அல்லது மக்கள் கேட்கிறாங்க, அல்லது தாய் தந்தையர் கேட்கிறாங்க என்று சொன்னால், அங்கே இறை தூதரவர்கள் என்ன சொல்ல சொன்னாங்க, பேரை சொல்ல சொன்னார்கள். ஒருவர் வந்து கதவு தட்டும் பொழுது அணை என்று சொன்னார், திரும்பவும் யார் என்று கேட்கும்போது அணை என்றார். அணை என்றார் நமக்கு எல்லாம் தெரியும், ஐ நான் அப்படின்னு சொன்னார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க, நான்கிறப்போ உனக்கு பேர் இல்லையான்னு கேட்குறாங்க. எல்லோருக்கும் பேர் இருக்குதானா, பேர் இல்லாத ஆள் உலகத்தில் யாருமே இல்லையே. அப்போ பேர் வைத்த நீ நான் என்று சொல்கிறாயே, உன்னுடைய பேரை சொல்லி என்று இறை தூதர் அவர்கள் அங்கே நாகரிகத்தை போதிக்க, உள்ளே போகும்போது இப்படி தான் போகணும், உன் கதவு தட்டும் பொழுது யார் என்று கேட்டால் பேரை சொல், உள்ளே நீ அனுமதி பெறுவதற்காக வேண்டி உள்ளே நுழைந்தால் சலாம் சொல்லு. அடுத்து இப்படி நாகரிகம், நீ 3 முறை என்ன செய்யணும், அனுமதி கேட்க வேண்டும். அவங்க அனுமதி தரலையா, பதில் சொல்லலையா, பேசாமல் வந்துக்கிட்டே இரு, கோவப்படாதே. ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலை எப்படி என்பது யாருக்கு தெரியும், அவர்களுக்கு தான் தெரியும். உள்ள வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய சௌரியங்கள் அசௌரியங்கள் அவருடைய சூழ்நிலை பொறுத்தவரை வெளியில் உள்ள யாருக்கும் தெரியாது. எனவே அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் கோவப்படாதீர்கள், நீங்கள் அதை நாகரிகமாக ஏற்று இங்கிதத்தோடு வந்து விடுங்கள் என்று சொல்லி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு உள்ள அந்த மனைவி மக்களோடு உண்டான அந்த உறவுகளை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இங்கு இதைத்தே போதிக்கிறாங்க. அதுபோக அடுத்து என்ன, இன்றைக்கு பார்க்கிறோம் மாற்று மத சடங்குகளிலே கலாச்சாரத்தில் நாகரிகத்தை பற்றி யார் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் பேசுகிறாங்க. நம்மை எல்லாம் பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று பேசுகிறாங்க. நம்மளை சிலர் செய்யக்கூடிய தவறுகளும் சிலர்கள் விட்டு இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் வேணாலும் அப்படி காட்டலாமே தவிர, ஆனால் இஸ்லாம் என்பது அழகான ஒரு வழிமுறையை, அழகான நாகரிகத்தை, இங்கிதத்தை காட்டியிருக்கிறது. எப்படி காட்டது அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் ஒரு பெண்ணை குறிப்பாக அவர்களுக்கு உபாதை ஏற்படுகின்ற பொழுது ஒதுக்கி வைத்து தீட்டி என்று சொல்லி, அபிஷ்டி என்று சொல்லி, அவர்களுக்கு என்று சொல்லி தனி பாத்திரங்களும் தனி படுக்கைகளும் தனி இருக்கைகள் எல்லாம் அமைக்கப்பட்டதோ, அதையெல்லாம் இறை தூதர் அவர்கள் உடைக்கிறார்கள். அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கிறான், என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இது போன்ற காலகட்டங்களில் பெண்ணை நாம் என்ன செய்யக்கூடாது, பெண்ணிடத்தில் அருகில் கூட உட்காருவதற்கு தகுதியற்றவள். அவள் ஒரு பாத்திரத்தில் சாப்பிட்டால் அதில் நாம் சாப்பிடுவது தகுதியற்றது. அவளோடு சகஜமாக உறவாடுவது பேசுவது இருக்கிறது, அதுவெல்லாம் கூடாது என்று சொல்லி இன்றைக்கு யார் நாகரிகத்தை பேசுகிறார்களோ, நாகரிகம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, அவர்களிடத்தில் உண்டான குணாதிசயங்கள். ஆனால் இறைத்தூது அவர்களுடைய அந்த இங்கிதத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி, கால குன்து ஒரு அஜிலு ரஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ அன ஹாயிதுன், நான் அதுபோன்று மாத உபாதை இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை சீவி விடுவேன். அந்த தலையை சீவி விடக்கூடிய அந்த நாகரிகத்தை கூட ஒரு பெண் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் சூசகமாக அங்கே சொல்லி காட்டுறாங்க. மாத உபாதை இருந்துச்சு, அந்த நேரத்திலும் நெருக்கம் இருந்தது, ஐதீகம் இருந்தது, எங்களிடத்தில் ஐக்கியம் இருந்தது என்பதையும் போதிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு மத்தியில் உண்டான அந்த நாகரிகங்களும் பரஸ்பரங்களும் மேம்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவனுடைய தலையை கூட வாரிவிட்டு அந்த தலை எந்த கோணத்தில் இருந்தால், எந்த ஸ்டைலில் இருந்தால் அது ரசனையாக இருக்கும், ரசிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை ஒரு மனைவி தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு இங்கிதத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்குற இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் என்ன செய்கிறான், வெளியில் வேலை பார்த்து வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி பெரிய கம்ப்ளைண்ட்டு, ஒன்று லேப்டாப்பு இல்லையா, கையில் வந்துருச்சு ஃபோனு பெருசு பெருசாக வந்துட்டு,
போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கையில் போட்டு தேய்க்க வேண்டியதான். இதுதான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே, வெளியில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்கிறாரு தெரியல, ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும். ஆனால் உள்ளே வந்த உடனே மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும், மனைவியோடு காட்டக்கூடிய இங்கிதங்கள் என்ன, அவள் எந்த சூழலில் இருந்தாலும் அவளோடு அன்பு காட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று இறைத்தூதர் அவர்கள் சொன்னார்கள். இது ஒன்றும். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைத்தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற சூழல்களில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அடுத்து ஒரு செய்தியை அம்மா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அஹ் தசிலு அன வஹுவ மின் இனாயின் வாஹிதின் வ நஹனு ஜுனுபானி, நாங்கள் இரண்டு பேர்களுமே குளிப்பு கடமையான நிலைமையில் இரண்டு பேர்களுமே ஒரே பாத்திரத்தில் குளிப்போம் என்று சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறான். மனைவி தனியாக குளிச்சுட்டு வந்துடணும். அது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இவர் கையிலும் கூட அலச மாட்டார். பல ஊர்களில் போய் ஹம்மாமில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பொண்டாட்டி வந்து கையிலே அலசிட்டு வரணும் இருக்கு. இதுதான் நாகரிகம் நினைக்கிறான். இவன் குளிச்சுட்டு வந்த பின்னாடி பொண்டாட்டி குளிக்கிற, பொண்டாட்டி குளிச்சுட்டு வந்த பின்னாடி இவன் குளிக்கணும், இது நாகரிகம் நினைக்கிறான். ஆனால் பாருங்கள், இறை தூதர் நாகரிகத்தை இங்கிதத்தை எப்படி போதித்தார்கள் சொன்னால், நானும் அவர்களும் குளிப்பு கடமையான நிலைமையில் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம் என்று சொல்லி அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்து ஒரு செய்தியை பாருங்கள், எவ்வளோ பெரிய நாகரிகம் இங்கிதம் நடந்திருக்கிறது என்ற செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அப்படி சில விஷயங்கள் பேசப்படுத்து பேசிகிட்டு இருக்கும்போது கால உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அந்த ஜவ்வஜித்த நீ என்ன திருமணம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழுத்து நாம், அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சு. கால அபிக்ரன் அம் சையிபன், கன்னி பெண்ணா விதவை பெண்ணா, யாரை திருமணம் செய்தாய், எப்படி இங்கிதம் போதிக்கிறாங்க பாருங்கள், கன்னி பெண்ணை திருமணம் செய்தாயா விதவை பெண்ணை திருமணம் செய்தாயா. கால குழுத்து பல் சையிபன், இல்லை விதவை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். கால உடனே கேட்குறாங்க, ஃபஹல்லா பிக்ரன், ஒரு கன்னி பெண்ணை நீ திருமணம் முடித்திருக்க கூடாதா, துலாயுபுகா வ துலாயுபுக்க, நீ அவளோடும் அவள் உன்னோடும் விளையாடுவதற்காக என்று சொல்லி கேட்குறாங்க. உடனே வீட்டை விளையாடினவன் யாரோ பக்கத்தில் இருந்தால் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி, இந்த கிண்டெல்லாம் வேண்டாம், செய்திகளை சொல்லுகின்றபடி செய்தியாக பார்க்கப்பட வேண்டும். எதையுமே சொல்வதற்கு பயமாக இருக்கிறது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு வந்து சொல்லணும்னா செய்யணும்லாம் இல்லை. செய்திகள் எப்படி இடம்பெற்றிருக்க பாரு, இங்கிதத்தை எப்படி காட்டுறாங்க, வீட்டுக்குள் போய் லேப்டாப்போடு உண்டான கேம்ஸை விளையாடுவதற்கல்ல, மனைவி விளையாடுவதற்காக உங்களுக்கு வந்திருக்கிறாள் என்பதை ஏன் புரியாத இங்கிதம் இஸ்லாமியர்களிடம் கொண்டிருக்க, அதான் என்னுடைய கேள்வி. அந்த இங்கிதத்தை ஏன் பேணவில்லை, உள்ளே சென்ற உடனேயே லேப்டாப்போடு ஃபோனோடு தான் காதோடு காதாக கையோடு கையாக வைத்திருப்பது இருக்கிறதே, இது ஒரு நாகரிகமா, இது ஒரு இங்கிதமா, இது மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளா, வெளியில் தான் அங்கே சுமைகளை சுமந்து கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு விட்டு 8 மணி நேரங்கள் உழைத்து விட்டு உள்ளே வருகிறோம் என்று சொன்னால், அவள் நம்மை வரவேற்பதற்காக வேண்டி அழகான முறையில் அங்கே காத்திருக்கிறாள், அவளோடு நாம் வந்து சுகமணிவிக்க வேண்டும், அவளோடு சந்தோஷம் பகிர்வு வேண்டும் என்று சொன்னால், இறைத்தூதருடைய இங்கிதம் என்ன, துலாயிபுகாவ துலாயிபுக்க, நீ அவளோடும் அவள் உன்னோடும் விளையாடுவாளே, அதனால் நீ கன்னி பெண்ணை மனமுடித்திருக்கலாமே என்று சொல்லி இறைத்தூதர்களுக்கு சொல்கிறாங்க. உடனே அவன் காரணம் சொல்கிறாங்க, கால ஃபலம்மா கதிம்னா ஜஹபனாலி நதுகுல கால அமிஹிலு ஹத்தா ததுகுலு லைலன் சொல்லிபடி சொல்கிறாங்க. இன்றைக்கி சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ கொஞ்சம் மாறிட்டு, வீட்டுக்கு போகும்போது சஸ்பென்ஸாக போவாரான், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கே போய் நிற்பான், இது சஸ்பென்ஸாக, அது சஸ்பென்ஸாக போய் ஒரு கணவன் இருக்க, ஒரு மனைவி இருக்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு கணவன் போகிறது சரியா, இறை தூதர் அதெல்லாம் வேணாங்கிறாங்க, நீ இது இந்த சஸ்பென்ஸ்லாம் வேணாம் சொல்லிட்டு போ, இவர் கண்டுபிடிக்கிறார் என்ன, இவன் பொண்டாட்டிய மேலே இவனுக்கே நம்பிக்கை இல்லை, போனால் தான் கரெக்டாக இந்த நேரத்தில் அவங்க உமா வீட்டுக்கு போயிருக்காளா, தோழி வீட்டுக்கு போயிருக்காளா, கடைவீதிக்கு போயிருக்காளா, ஊர் சுற்றுவர் கண்டுபிடிக்க போகிறானே, இந்த மாதிரி குடும்பம் நடத்தினா உருப்படமாக குடும்பம், இதை போதிக்கலை இறை தூதர்வர்கள் என்ன சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு தான் அதோட தொடரில் சொல்கிறாங்க, நீ உன்னுடைய மனைவியிடத்தில் சென்றால் உடனே போயிடாத, வரக்கூடிய செய்தியை அறிவித்து விட்டு போ சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. ஏன் என்று சொன்னால், லி கை தம் தஷித்து அஷ்தஹித்துல் முகீபத்தை, மறைவான இடங்களில் உள்ள தேவையில்லாத முடிகளை நீக்கிக் கொள்வதற்கும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் அவளுக்கு அவகாசம் கொடுத்து உள்ளவோ, இவ்வளோ பெரிய நாகரீங்க. இப்போ பங்கரியாக இருந்தால் பார்த்தா என்ன செய்யும், சி அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் தான் உட்காருவான், இப்படி இருக்கக்கூடாது. அவன் உள்ளே வந்த உடனேயே அவனை தூண்டக்கூடிய அளவிற்கு உண்டான வெறிகள் வரக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்க வேண்டும், அதுதானே ஒரு பெண்ணுக்கு போதிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், வேற என்ன அர்த்தம்,
உள்ளே நீங்க வந்து அங்கே இத்து போன நைட்டிகளும் உளுத்து போன டிரெஸ்ஸுகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பதற்கல்ல, ஏதோ அடுப்பு வேலை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவன் 2 மணிக்கு அல்லது 5 மணிக்கு வருகிறான் என்று சொன்னால் அதற்கு முன்னாடி அந்த அடுப்பறையில் உண்டான அந்த உடுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அழகான ஆடைகளை அணிந்து நாகரிகத்தில் அங்கே மாற வேண்டும். யார் சொன்னது? இறைத்தூதர் சொன்னாங்க. இதுதானா? இப்படி செஞ்சு பாருங்க என்ன இருப்பாரு, உங்க காலை சுற்றி வருவாரு, தொந்தரவு பண்ணுவார் நினைக்கிற தொந்தரவு பண்ணட்டு. அதுக்கு தானா அல்லாவுடைய தூதரா தானே நாகரிகங்கிறாங்க. நீங்கள் 2.5 கலந்து 2 பேருமே விளையாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான சூழலை அல்லாவுடைய தூதர் விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அங்கே போய் சேர்ந்து 2 பேர்களும் அங்கே சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அழகான முறையில் அவள் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும், அதற்கு அவகாசம் கொடுத்து விட்டு போ. எந்த சூழலிலும் சஸ்பென்ஸாக என்ன செய்ய போய் அழகான முறையில் அவருக்கு வந்து என்ன செய்யற ஏதாவது வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி கிறுக்குத்தனம் பண்ண வேணாம் என்று சொல்லி இறை தூதர் அவர்கள் நாகரிகத்தை போதிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க மாற்றார்கள் செய்யக்கூடிய கலாச்சாரம் அது. இந்த கலாச்சாரத்தை நம்ம செய்யக்கூடாது. இதை இறை தூதர் அவர்கள் எந்த நிலைமையிலே நமக்கு விரும்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக அது மாதிரி வந்து ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலும் இங்கிதங்கள் வேண்டும். அவர்கள்ட்ட பழகும் பொழுது அழகான முறையில் பழக வேண்டும். அவர்களிடத்தில் நாம் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய பிள்ளைதானே என்று சொல்லி நம்முடைய பிள்ளைதானே அவர்களிடத்தில் எப்படி வேணாலும் நம்ம சகஜமாக இருந்துக்கிறலாம். இதுக்கெல்லாம் எல்லாமே எல்லை விதிக்குது, எல்லாமே லிமிட்டு போடுறான். அல்லாஹ் லிமிட்டு போடுறான். எந்த அளவுக்கு லிமிட்டு போடுறான்னு சொன்னால் சூரத்து 100:58 வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி யா யுஹுல்லதீன் ஆமனு, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைத்து மிகப்பெரிய ஒரு இங்கிதத்தை போதிக்கிறான். நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் பருவமடையாத குழந்தைகளாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை வைத்து சில சேட்டைகள் செய்வதற்கிறதே இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 2 வயது 1.5 வயது குழந்தைகளை வைத்து நீங்கள் ஏதாவது விளையாண்டால் அல்லது வந்து உடலுறவு கொண்டால் அது அவர்களுடைய மூளையில் பாதிக்கிறது, அவர்களுக்கு அதை எஃபெக்டை ஏற்படுத்தி அது பின்னாடி அவர்கள்ட்ட அதை வந்து என்ன செய்யுது செய்யக்கூடிய ஒரு வேலைகளை பார்க்குது. இதெல்லாம் படிக்கும் போது தான் நமக்கு ஒரு இது பார்த்தா நம்ம சென்னையில் இருக்கும் பொழுது அதெல்லாம் எப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டுருக்கும் போது பார்த்தா சொல்வதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது. போயிட்டுருக்கும் பார்த்தா ஒரு 5 வயது 7 வயது பாலகர்கள் அது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து 2 வயதுக்கு மத்தியில் வந்து விளையாட்டு நடக்குது. அப்போ அதை நம்ம பார்த்த உடனே நம்ம கஷ்டமாகி போச்சு, அவர்களுக்கு எங்கேயும் எஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறான், 2 வயசு புள்ள தானே கிடக்குது அதுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்கிறான். ஆனால் சைக்காலஜி அப்படி சொல்லலை, அந்த 2 வயசு பிள்ளையிலேருந்து எஃபெக்ட் ஆகுதுங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இறை விசுவாசிகளை என்று அழைத்து விட்டு லி எஸ்தீனுக்கும் உள்ளதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் எபுலுகுல் ஹுலுமின்கும் சலாசமர்ராத், உங்களில் அடிமைகளும் இன்னும் பருவமடையாத சிறுவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் 3 நேரங்களில் உங்களிடத்தில் அனுமதி பெற்று தான் உங்களுடைய அறைக்குள் வர வேண்டும். இது சர்வசாதாரணம். ஆனால் ஏன் அப்படி அல்லாஹ் சொல்கிறான், 3 நேரங்களை சொல்லிட்டு அந்த 3 நேரங்களில் ஏன் வர வேண்டும் என்று சொல்கிறான்? பின்னணி காரணம் சொல்கிறான். 3 நேரத்தில் ஒன்று என்ன, மின் கபலி சலாத்தில் ஃபஜர், ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாடி, வஹீன தலவுன சியாபக்கு மின வஹீரா, அதுபோல் லோஹருக்கு பின்னாடி நீங்கள் உங்களுடைய ஆடைகள்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த நேரம், வமிம்பாதி சலாத்தில் இஷாயி, இஷாவுக்கு பின்னாடி சொல்லிவிட்டு சலாசு அவுராத்தில் லக்கும், இவை எல்லாமே உங்களுக்கு அவுரத்து அவுரத்து சொல்லுவாங்க, அவுரத்து என்று சொன்னால் நீங்கள் மறைத்து வைக்கக்கூடிய நேரங்களாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதனால் என் குழந்தை தானே அவங்கள்ட்ட ஒரு சர்வசாதாரண துணி கொஞ்சம் விலகி கூட ஒரு மாதிரி அறுப்பு இருக்கக்கூடாது. யார் பருவம் அடையாதவர்கள்ட்ட பருவம் அடைஞ்சிட்டா இன்னும் ரொம்ப கௌரவமாக இருக்கணும். இதுதான் இங்கிதம். என் குழந்தை அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காது, அப்படி இல்லை அப்படி இல்லை. உணர்வுகளை பொறுத்தவரை வித்தியாசமான முறையில் மனிதன்றதில் உறவுகளை அந்த உணர்வுகளை பொறுத்தவரை அல்ல யதார்த்தமாக கொடுப்பான். அந்த உணர்வுகள் தடுக்கும் அவ்வளவுதான், தடுக்கும். எப்படி தடுக்கும் என்று சொன்னால் இது என் தாய் தடுக்கும் அவ்வளவுதான், இது என் தரமாக இருக்கிறது தடுக்காது, இது இன்னாலாக இருக்கிறால் தடுக்கும். அங்கே காரணிகள் தான் தடுக்குமே தவிர உணர்வுகள் என்பது சர்வ சாதாரணமாக மனித இயல்புக்கு வரும். நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்கிறான். அதான் என்ன சொல்கிறான், அந்த மாதிரி 3 நேரத்தில் அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாக இருப்பாங்க, ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து என்ன செய்யுமா ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த நேரங்களில் அவர்கள் பார்ப்பதற்கு தடை,
அவர்களை உள்ளே விடுவதற்கு நீங்கள் தடை, உள்ளே ஒருவேளை வர வேண்டும் என்று சொன்னால் அனுமதி பெற வேண்டும், உள்ளே வரவா என்று சொல்லி, வா என்று சொன்னால் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் விலகி செல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இங்கிதத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், இறை தூது அவர்கள் குடும்பங்களில் இப்படி இங்கிதத்தை போதித்தார்கள். அதுபோல் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதைகள் இருக்கு பாருங்க, நடைபாதைகள், அதில் உள்ள இங்கிதத்தை பார்த்தோம்னு சொன்னால் இறை தூது அவர்கள் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்ற பொழுது, வ துமீத்துல் அதா அனி தரீகி சதக்கா, நீங்கள் நடைபாதையில் போய்கிட்டு இருக்கும்போது நோவினை தரக்கூடிய பொருள்கள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு செல்லுங்கள், நாகரிகத்தை போதித்தார்கள். இன்றைய அரசு தூய்மை இந்தியாவை போதித்து கொண்டிருக்கிறது. யார் போதிச்சு, 1400 ஆண்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய இங்கிதத்தை போதித்தார்கள் இறை தூதர்கள். அதை நீ எடுத்திருந்த வச்சுக்க, பல்தேவ் டிபார்ட்மெண்ட்டு இந்த ரோடை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையில்லை, கிராமங்களில் போகவே முடியல, தெருப்பாதை இருக்கும், ஒத்தேடி பாதை இருக்கும், அதில் இந்த புறமும் இந்த புறமும் பார்த்தா சொல்ல கூச்சமாக இருக்குது, அந்த அளவுக்கு டூ போய் வச்சுருப்பாங்க, நடக்கவே முடியாது. அது ஒத்தேடி பாதையாக சில ஊர்களுக்கோ சில என்னது விவசாய நிலங்களுக்கோ சில இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். அந்த வழியை பார்த்தால் அங்கே அசுத்தம் செய்து அந்த வழியாக போவதற்கே கூச்சப்படக்கூடிய அளவிற்கு உண்டான எத்தனையோ கிராமங்கள் உண்டு. இந்த கிராமத்தையெல்லாம் போய் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. நீ சுத்தமான இந்தியா உருவாக்கணும் சொன்னால் எல்லா ஊர்களிலும் என்ன செய்யணும், கழிவறைகள் உண்டாக்கணும், கழிவறைகள், சுத்தமான கழிவறைகள் உண்டாக்கி அது சுத்தமாக இருந்தால் தான் உள்ளே போவான். அது சுத்தம் இல்லாதனால கழிவறைக்கு பின்னாடியே திருச்சி பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மதுரை பஸ் நிற்கக்கூடிய சைடில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய அந்த பொது கழிவறை அந்த அளவுக்கு கடுமையான கூச்சமாக கூச்சப்படக்கூடிய அளவிற்கு, அங்கே நின்றால் வாமிட்டு வரக்கூடிய அளவிற்கு உண்டான அசுத்தங்கள். ஆனால் இறை தூதர் என்ன செய்கிறாங்க, போதிக்கிறாங்க, நீங்கள் நடைபாதைக்கு உண்டான உரிமைகளை கொடுங்கள், நடைபாதையில் இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். எவ்வளோ பெரிய போதனை இது, எவ்வளோ பெரிய இங்கிதங்க இது. ஏதாவது குப்பை கிடக்குதா எடுத்து போடுங்க, இன்னைக்கு எல்லாம் நீங்கள் நானும் எல்லாமே விதிவிலக்கு இல்லை. ஒரு காரல் காரி உடனே துப்பி விட்டு போகிறோம், ஒரு சிந்தி உடனே தூக்கி போட்டு போகிறோம், உடனே குடிச்சு முடிச்சாச்சா டப்புன்னு தூக்கி போட்டு போகிறோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது செய்யலாமா? இது என்னை சேர்த்தான் பேசுகிறேன். இது எல்லாமே செய்கிற சர்வசாதாரணமா? இது இங்கிதமா? இது உண்மையிலே டீசெண்டாது? இது நாகரிகமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தாங்க, இல்லை இது செய்யக்கூடாது, அப்படி ஏதாவது கிடந்தால் எடுத்து போட்டுட்டு போங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து இருக்கு பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமானுடைய தாழ்ந்த அந்தஸ்து இருக்கு பாருங்க, இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடைக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய பொருள்களை நீக்குவது ஈமானில் குறைந்த அந்தஸ்து. எங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க? விசுவாசத்தில் ஒரு ஈமானில் ஒரு மூமின் என்று சொல்லக்கூடிய அந்த பண்புகளில் ஒன்றாக இறை தூதர் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தெருக்களில் போகும்பொழுது அப்படித்தான் இறந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அதே செய்தியை வந்து எச்சரிக்கிறாங்க, நபி தூதருக்கு மத்தியில் எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் வல் ஜுலூஸ் அனி துர்க், உங்களை நான் எச்சரிக்கிறேன், எதை விட்டு எச்சரிக்கிறேன் என்று சொன்னால் பாதைகளில் நீங்கள் உட்காருவதை எச்சரிக்கிறேன். இன்னைக்கு பாதையில் உட்காந்துருப்பான், அடுத்து நின்றுகிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருந்து யார் என்ன செய்கிற, யார் வந்து போயிட்டு இருக்க, எல்லா உளவுகளையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ இவன் நிற்கிற நோக்கம் என்னான்னு சொன்னால் நல்ல நோக்கமே இல்லாமல் போயிடுது, அங்கே இங்கிதமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க, நீ பாதையில் இருந்தால் அதனுடைய ஒழுங்குகளை பேணிக்குள் அங்கே உள்ள இங்கிதம் வர வேண்டும். உடனே சஹாபாக்களை உடல கேட்டாங்க, ஃபக்காலு மாலானா புத்த இன்னமாக மஜாலி சுனா ந தஹத்த சுஃபீஹா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நாங்கள் அந்த பாதைகளில் உட்கார்ந்து தான் எங்களுக்கு மத்தியில் சில கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும், அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த பாதையை தவிர்க்க முடியாமல் இருக்கிறோமே, இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? உடனே சொன்னாங்க, ஃபைதா அபைத்தும் இல்லல் மஜாலிச, உங்களுக்கு அப்படித்தான் நீங்கள் மஜ்லிஸாக சபையாக அமைத்து கொள்ள வேண்டியது இருந்தால் ஃபாத்து தரீக ஹக்கா ஹக்கஹா, பாதையினுடைய ரைட்ஸை கொடுத்துருங்க, உரிமையை கொடுங்க. யாராவது சொல்கிறாங்கண்ணா இன்னைக்கு பாதைக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க, பாதையினுடைய உரிமையை கொடுங்கள், எவ்வளோ பெரிய இங்கிதம், எவ்வளோ பெரிய நாகரிகம், யார் போதித்தது? இறை தூதர் அவர்கள். உடனே கேட்டாங்க, கா வமா ஹக்கு தரீக், அல்லாஹ்வுடைய தூதரே பாதையுடைய உரிமை ரைட்ஸ் என்று சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன? உடனே சொல்கிறாங்க பாருங்க, கால ஹல்புல் பசர், பார்வையை மட்டுப்படுத்தவனை டிம் ஆக்கிறனும், ஃபுல் பிரைட்டாக என்ன செய்யக்கூடாது, அப்படியே பார்வையா அடுத்த போகிறவன் வர்றவெல்லாம் கரிக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது, அல்லது காமக்கண் கொண்டு பார்க்கக்கூடாது,
விசப்பார்வை கூடாது. பாதையில் நிற்கின்ற பொழுது நீ நிற்கும் நின்று பேசுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய பார்வை டிம்மாகிவிட வேண்டும். பிறர்களுடைய கண்ணை பிறர்களுடைய முகத்தை பார்க்கக்கூடாது. ஒரு பெண் ஆணையோ ஒரு ஆண் பெண்ணை யாருமே பார்க்கக்கூடாது. அப்போ அங்கே பார்வை டிம் பண்ணிக்க வக்கஃபுல் அதா, அங்கே ஏதாவது அசூசை நோவி நிதரக்கூடிய பொருள் இருந்தால் அதை நீக்கிவிடு. ஓ ரத்து சலாம், சலாமிற்கு பதில் சொல்லு. யாராவது போகிறவங்க வர்றவங்க சலாம் சொன்னாங்கன்னா பதில் சொல்லு. இவர் பேசிக்கிட்டே இருப்பார், சலாம் சொன்னால் கூட காதல் விழுகாமல் பேசிக்கிட்டு இருப்பார். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதையும் கவனத்தில் வை, பதில் சொல். அதுபோல் அவள் அம்ருமில் மாருஃப் நஹி அல் முன்கர் புகாரில் வரக்கூடிய செய்தி, நன்மை ஏவு தீமையை தடு என்று சொல்லி இறை தூதர் அவர்கள் போதிக்கக்கூடிய போதனை பார். இது பாதைக்கு செய்ய வேண்டிய உரிமைகள். அடுத்து சபை இருக்கு பாருங்க, சபை நாகரிகம், சபையினுடைய இங்கிதத்தை இறை தூதர்கள் போதித்தார்கள். இன்னைக்கு சபையுடைய இங்கிதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் என்ன செய்கிறான், போன உடனே சீட்டு போட்டு வச்சிடறான், நாளைக்கு வரக்கூடியவனுக்கு இன்றைக்கே சீட்டு போட்டு வச்சிடறான், பார்த்தீங்களா? அப்போ அங்கே எப்படி உரிமைகள் பறிக்கப்படுது பாருங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மிகப்பெரிய ஒழுங்கை போதிக்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு இதா கைலலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஸ்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். உங்களிடம் சொல்லப்பட்டால், இறை விசுவாசிகளே உங்களிடம் சொல்லப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் இடமளியுங்கள் என்று மஜ்லிஸிலே சபையிலே சொல்லப்பட்டால் நீங்கள் இடமளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடமளிப்பான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் நமக்கு இடம் வழங்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சபையுடைய ஒழுங்குகள் நாம் சபையை வந்து ஃபில் பண்ணும் போதே கரெக்டாக பண்ணிட்டு வரணும். ஜும்மாலெல்லாம் அதை பேன்றதை பார்க்க முடியல. ஜும்மாவில் வந்தவொடனே முன்னாடி வர்றவங்க முன்சஃபை உட்காந்துட்டு பின்னாடி வர்றவங்க பின்சஃபில் அப்படியே வரிசையாக உட்காந்தா யார் யாரையும் தாண்ட வேண்டியதில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்த கழுத்தை ஒருத்தர் தாண்டி அந்த தாண்டும் பொழுது ஒரு அந்த தாண்டக்கூடிய ஒரு கால் வந்து அவருடைய உடம்புல பட்டுட்டு ஒரு சாரி சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழல் ஏற்படுதுன்னு சொன்னால் இங்கிதத்தை போதிக்கிறாங்க இறை தூதர்கள். இப்பெல்லாம் செய்யாத, அங்கே போகின்ற பொழுதே சபையுடைய நாகரிகத்தை பேணி சபையுடைய அந்த அலங்காரம் இருக்கிறதே அழகாக முதலிருந்தே அப்படி அலங்கரிச்சுட்டு வந்துட்டோம் சொன்னால் அந்த சபைகள் மிகச்சரியாக இருக்கும். அதையும் மீறி பின்னாடி வந்துட்டாங்க, நெருக்கடியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் சுகமாகத்தான் உட்கார்ந்திருப்பேன், எப்பொழுதுமே இப்பொழுதும் சுகமாக தான் உட்கார்ந்திருப்பேன், எனவே என்னோடய ரைட்ஸை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆணி அரைஞ்ச மாதிரி அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி சில உட்கார்ந்துருக்குது. அதுதான் நல்லா சொல்கிறேன், இப்படிலாம் இருக்காதிங்க, உங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன இடம் கொடுங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு முன்சபில் இருக்கிறார், எந்திரிச்சு இப்போ ஹம்மாமுக்கோ எதுக்கோ போகிற தேவையில் இப்போ போயிட்டு திரும்ப வர்றாருன்னு சொன்னால் அவர் தான் அதற்கு தகுதியானவர், அதையும் புரிஞ்சுக்கிறணும். அவர் எப்படா இஞ்சி போகணும்னு பார்த்துட்டே இருக்கு, இஞ்சி போயிட்டான குடுகுடுன்னு ஓடி வந்து உட்காந்துறது இது அல்ல, இது கூடாது. இது அங்கே அவருடைய உரிமைகள் மட்டுமல்ல, இதில் நடக்கக்கூடிய நாகரிகம் அல்ல, இது இங்கிதம் பேணப்படவில்லை என்ற எச்சரிக்கையை இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலும் அங்கே என்ன செய்ய இங்கிதத்தை போதித்தார்கள். அதேபோல் அடுத்து அவங்க ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவர் எப்படி இயல்பாக இருப்பாரோ அதற்கு ஏற்ற ரசனையோடு அந்த இங்கிதத்தை வந்து என்ன செய்வாங்க இறை தூதர்கள் அமைச்சிருக்கிறாங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் கிடையாது, பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவருடைய குணாதிசயப்படுது, இவர் ஒரு 5 வயசு அதுக்கு தகுந்த மாதிரி, இவர் ஒரு 10 வயசு அவருக்கு தகுந்த மாதிரி, இவர் ஒரு 20 வயசு அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ அவருடைய சூழலை பார்த்து அவருடைய குணாதிசயங்களை ஓரளவு புரிஞ்ச அளவுக்கு பார்த்து கொண்டு தான் இறை தூதர்வர்கள் அங்கே தங்களுடைய இங்கிதத்தை வந்து என்ன செய்ய பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று செய்தியை பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, பிடிக்காத விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அது என்ன செய்வான்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் பேசி தீர்த்து கொள்ளணும். முடியாத பட்சத்துலேருந்து வெளியில் கொண்டு போகணும், சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் என்ன செய்ய வெளியே கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பிரச்சனையா, அக்கா தம்பிக்குள்ளே உள்ள பிரச்சனையா, இப்படியே யாருக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையா, அது அங்கேயே தீர்ப்பதற்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். அது எந்த அளவுக்கு ஒரு இங்கிதமாக நடந்து அதை சரி செய்ய வேண்டுமோ சரி செய்து கொள்ளணும். இறை தூதர் அவர்களுக்கு இது போன்ற சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் உட்கார்ந்துருந்தோம். அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மனைவி வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, ஆனால் இன்னொரு மனைவி வீட்டிலிருந்து என்ன வருதுன்னு சொன்னால் உணவு தட்டு ஒன்று வருகிறது. அப்படி வந்த உடனேயே எந்த வீட்டில் இருந்தார்களோ அவங்களுக்கு கடுமையான கோபம் வருது. ஏன் இன்றைக்கி என் வீட்டில் வந்து சாப்பிடக்கூடிய முறை, அது சில நபித்தோழர்களோட உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர்களுக்கும் சேர்த்து உணவு தயார் செய்யப்படுது, இந்த நேரத்தில் இன்னொருத்தர்கிட்ட வந்தால் எவ்வளோ கோபம் வரும்,
கோவம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா உடனே ஓங்கி அந்த தட்டை நிசிற கையை அடிக்கிறாங்க. கையை அடித்த உடனே அந்த கை பேலன்ஸ் போய் தட்டு விழுந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிருது. இப்படி உடஞ்ச உடனே இன்னைக்கு என்ன ஆகுன்னு சொன்னால் பல்ல பூரா கழட்டி விட்டுருவோம் புருஷேகாரன். அதான் நடக்கும் இன்னைக்கு. என்ன இன்னைக்கு இங்கே தான் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் அங்கே பல்லை கழட்டி அடித்து கண்ணத்தை வீங்க வச்சு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டி போனால் தான் பரவாயில்ல. இப்போ சொல்லுவான் ரெண்டு மூணு பேர் கூட உட்காந்துருப்பா நான் என்ன சொல்லுவான், பரவாயில்ல ரொம்ப அருமையாக நடந்துட்டீங்க, உங்கள் மனைவி செஞ்சதுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் இங்கே தான், அதெல்லாம் நாகரிகம். இறைத்தூதர் என்ன போதிக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி விழுந்து உடஞ்ச உடனேயே ஃபசக்கத்த சஹ்ஃபா அந்த பாத்திரம் உடைந்து விட்டது, ஃபன் ஃபலக்கத் நல்லா புலபொலன் உடஞ்சிருச்சு. உடனே பாருங்க உட்காந்துட்டு ஃபஜமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபலக்க ஸஹ்ஃபா அந்த உடைஞ்ச அந்த துண்டுகளை எல்லாம் அப்படியே அல்லாஹ்வுடைய திரு ஒட்டுறாங்க. ஒட்டிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வயகூலு காரத் உம்முக்கும், என்ன அழகான வார்த்தை யூஸ் பண்ணாங்க பாருங்க, உங்களுடைய தாய் ரோசம் அடைந்து விட்டால். வேறு ஒன்றுமே சொல்லலை, உங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு, அவங்களும் பொம்பளை தானே, அந்த பொம்பளைங்கிற மாதிரி ரீதியில் வந்து அவங்களுக்கு ரோசம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோபத்து கனலை காட்டாமல் இங்கிதமாக அழகாக நடந்து அந்த பிரச்சனைகளை அப்படியே என்ன செய்கிறாங்க, ஒன்றுமில்லாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்குறாங்க. இது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்தாலும் யாருக்கு மத்தியில் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு போகாமல் ஒரு இங்கிதமான முறையில் என்ன செய்யற காட்டணும். சரி இப்போ என்ன அடிக்கிறனால என்ன லாபம் வரப்போது, ஒன்றுமே இல்லை. இது இப்படி செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த விளைவுகள் என்ன, ரிசல்ட் என்னன்னு சொன்னால் அடுத்து செய்வதற்கு மனசு வந்து பயப்படும், இவ்வளோ பெரிய வேலை செய்யட்டோமே இவ்வளோ பெரிய தப்பு செய்யட்டோமே சொல்லிட்டு. யார் தப்பு செய்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான சூழலை ஏற்படுத்தும் என்பதைத்தான் அழகான ஒரு இங்கிதமாக மனைவி செய்த அந்த தவறை அழகான வார்த்தையை கொண்டு இறைத்தூதர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, பாடம் காட்டுறாங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு செய்தி என்ன செய்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ இங்கிதமாக நடக்கிறாங்க பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்கிறாங்க, பைனா அன நாயிமுன் இது ரஐதுனி ஃபில் ஜன்னத்தி ஃபைதா இம்ராத்துன் தவல்லா இலா ஜானிபி கஸ்ரின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் வந்து அப்படியே தூக்கத்தில் முழிச்சு பார்த்தேன், அப்படி பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் வந்து ஒரு பெண் ஒளி செய்து கொண்டிருந்தாங்க, அந்த இடத்தில் ஒரு மாளிகை இருந்தது. ஃபகுல்து லிமன் ஹாதா இந்த மாளிகை யாருக்குள்ளது என்று சொல்லி கேட்டேன். ஃபகாலு அப்பொழுது சொன்னார்கள், லி உமர் பின் கத்தாப் இது உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு உள்ள மாளிகை என்று சொல்லப்பட்டது. ஃப ஜக்கிரத் கை ஹீரத்து உமர் ஃப வல்லைத்து முதுபிரன். ஆனால் அந்த மாளிகைக்குள்ளே உள்ளே போகலான்னு பார்த்தேன், ஆனால் இது யாருடைய மாளிகை, உமருக்குள்ள மாளிகை. உமர் எப்படியாகப்பட்டவர், மிக ரோசமானவர், எனவே அந்த ரோசம் உள்ள அந்த உமருடைய மாளிகையில் நான் போய் அவர் ஒருவேளை ரோசப்பட்டு விட்டால் என்ன ஆவது என்று சொல்லி நினைவு வந்தது, எனவே உள்ளே நுழையாமல் வந்துவிட்டேன் என்று சொல்லி அந்த சொல்லி காட்டாங்க. இப்படி பாருங்கள், இன்றைக்கி பார்த்தா இப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி உத்து பார்க்குறான் ஆஃபீஸில் வந்து அப்படியே ஆள் இல்லாத பார்க்க போயிட்டானா, விரு உண்டு போய் உத்து அப்படியே டேபிள்லாம் பார்க்குறான், என்னது பார்த்து என்ன செய்ய போகிற, மொபைலை பார்த்தா நோண்டுறது, இவ இல்லாதப்பாவன் இவ இல்லாதப்பாவ அவ இல்லாதப்பா எல்லாம் என்ன செய்ய போகிறானே, என்ன செய்ய போகிற, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இப்படிலாம் நோண்டக்கூடிய நேரங்களை பார்க்குறோன்னு சொன்னால் இது நாகரிகமாக, அது எவ்வளவு பெரிய அநாகரிகம், அது இது இங்கிதமாக, அது இறைத்துறை இதெல்லாம் உடைக்கிறாங்க, இப்படிலாம் செய்யவே கூடாது. ஒரு உமர் வந்து ரோசப்படுவாரா, அது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், உமர் ரோசப்படக்கூடிய ஆளா, அது இறைத்தூதர்கள் எதை செய்தாலும் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பெரிய தியாகிகள் எல்லோருமே, ஆனால் அவங்க அப்படி நினைப்பாங்களா, ஆனால் பாருங்கள் இயல்பு கேட்ட அந்த ரசனையை இறைத்தூதர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவருடைய இயல்பு என்ன, ரோசத்துக்குரியவர், எனவே அவருடைய பொருளை நாம் பயன்படுத்துவது அவர் அனுமதி இல்லாமல் கூடாது என்ற மிகப்பெரிய இங்கிதத்தை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அடுத்தவருடைய பொருளை வந்து களவாடுவதை விட மோசமாக அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த பொருளின் மூலமாக தேடுதலை இன்றைக்கி சர்வசாதாரணமாக பார்த்துட்டு இருக்கு, இப்படி பார்க்கவே செய்யாதுங்க. என்ன தான் நடந்தாலும் நடக்கட்டும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அந்த செய்திகளை பார்ப்பதினால் மிகப்பெரிய தீமை நமக்குத்தானே தவிர அதில் எந்த விதமான லாபம் இல்லை, அது இங்கிதமே இல்லை என்பதை இறை தூதர் அவர்கள் போதிச்சிருக்கிறாங்க. உடனே பாருங்க, கால அபூ ஹுரைரா ஃபபக்கா உமர், இந்த செய்தியை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். வ நஹ்னு ஜமீஅன் ஃபீ தாலிகல் மஜ்லிஸி மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் சபையில் இருந்தோம். அவர் அழுதார், யார் அழுத, உமர் அழுதார். சும்ம கால உமர் பி அபி அன்த யா ரசூலுல்லாஹ் அலைக அகார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே
என்னுடைய தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் உங்கள் மீது ரோசப்படுவேனா, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நினைச்சிட்டீங்க என்று சொல்லி அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இங்கிதத்தை எந்த அளவுக்கு இறை தூதரவர்கள் போதித்திருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும். அதே போல் இன்னொரு செய்தி நடக்குது பாருங்க, முதல்ல அந்த தொழுகையில் இருக்கும் பொழுது சலாம் சொன்னால் பதில் சொல்லிக்கலாம், தும்முனா பதில் சொல்ல, இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு சஹாபி வெளியில் போயிட்டு வர்றாங்க, முஆவியா என்ற நபி தொழர் போயிட்டு வர்றாங்க, வந்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஃபைனமா அவங்க சொல்கிறாங்க, பைனமா அனவு சல்லிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுதுகிட்டு இருந்தேன், இது அத்தஷ ரஜுலு மினல் கௌம், கூட்டத்தில் ஒருவர் தும்பினார், ஃபக்குல்து இரஹமுக்கல்லா, ஏற்கனவே சொல்லக்கூடிய செய்தினால நான் இரஹமுக்கல்லா என்று சொன்னேன். ஆனால் பாருங்க, ஃபரமானி அல் கௌமு பி அபுசாரிஹிம், ரமான் சொன்னால் அம்பு ஏறுது, ரமான்டா எரியறது, அது வந்து அம்பு ஏறுது கூட, தங்களுடைய பார்வைகள் மூலமாக எந்த மாதிரி அம்பு எய்வதை போல கடுமையான பார்வை பார்த்தார்கள். என தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு தெரியாத தப்பு என்று சொல்லி, இதை இது வந்து இங்கிதம் அல்ல, இது இங்கிதம் அல்லாத ஒரு கோணங்களில் சஹாபா கடக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோட இங்கிதத்தை பாருங்க, இப்படி என்ன செய்ய, எல்லாரும் பார்த்தாங்க, ஃபகுல்து வா சக்குல், நான் வந்து சொல்லிக்கிட்டேன், நாசம் மாஷானுக்கும் தந்துரூன இல்லையே, என்னங்க இப்படி பார்க்குறீங்க, எரிச்சு விடுற மாதிரி கரிக்கிற மாதிரி பார்க்குறீங்களே, என்ன விஷயம், ஃபஜாலு எதிரி பூனபே ஐதீகம் அல் அஃகாதிகம், தொழில் அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன, அமைதியார் அமைதியாருங்கிற மாதிரி என்ன பேசக்கூடாது, தொழுகையில் தொழுகையில் அலகம்தில்லா சொல், தும்முனால் அலகம்தில்லா சொல்கிறனும் இரகமுக்கல்லா சொல்லணும், இதெல்லாம் மாற்றப்பட்டங்கிற செய்தி தெரியல. ஆனால் இவர் பதில் சொல்லிட்டாரு, கறிக்கிற மாதிரி பார்க்குறாங்க, மீண்டும் என்னென்னு கேட்குறாரு, விடலை, திரும்ப தொழில் அடிக்கிறாங்க. ஃபலம்மா ரஐதுஹும் யஸ்முத்துத்னி சக்கத்தை, என்னை அமைதிப்படுத்துவதை கண்டு நான் அமைதியாகிவிட்டேன். ஃபலம்மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம, அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுத உடனேயே, ஃபபி ஃபபி அபி ஹுவ வ உம்மி மா ரைது முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீம மின்ஹு, எவ்வளவு பெரிய நாகரீகத்தை கட்டக்கூடாதான் வாருங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இறை தூதர் அவர்கள் என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இது போன்ற ஒரு அள்ளிம் ஒரு டீச்சரை ஒரு ஆசிரியரை இதற்கு முன்னும் பின்னும் நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர் அவர்கள் ரொம்ப இங்கிதமாக நடந்து கொண்டார்கள். என்ன நடந்தார்கள், அவங்களே ஸ்டேட்மெண்ட் தர்றாங்க, ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு சொல்கிறேன், மா கஹரணி, என்னை வெறுக்கவில்லை. ஆனால் பார்வை கரிச்ச பார்வை சகாபாகண்ட வந்துச்சு, ஆனால் இறை தூதவர்கள் என்னை வெறுக்க வெறுத்து அப்படி ஒரு மாதிரி வெறுத்து பார்ப்போம், ஒரு இதான் நடந்துச்சுன்னு சொன்னால் வெறுப்பம் பாருங்க, வெறுக்கவில்லை, வலா தொரபணி என்னை அடிக்கவில்லை, வலா சத்தமணி என்னை திட்டவில்லை. கால உடனே சொன்னார்கள், இன்ன ஹாதிஹி ஸலா, இந்த தொழுகை இருக்கிற நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறது, லா யுஸ்லிஃபியா ஷையுமல் கலாமின் நாஸ், மனிதர்களுடைய பேச்சிலிருந்து எதுவுமே கூடாது, இன்னமாகுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராத்துல் குரான், தஸ்பீ தக்பீர்கள் அதுபோல் குரான் ஓதுதல் மட்டும்தான் இந்த தொழுகையில் அனுமதி, வேறு ஒன்றுமே அனுமதி இல்லை என்று சொல்லி அழகான முறையில் இங்கிதத்தை போதித்தார்கள் என்று சொன்னால், ஆளுக்கேற்ற ரசனையோடு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி இறை தூதர்கள் புரிய வைத்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்குறோம். இன்றைக்கி யாராவது மொபைல் தெரியாமல் அடிச்சிருச்சு, இமாம் சொல்கிறாரு மொபைலை மூடிடுங்கன்னு சொல்லி, சில பேர் அடிச்சிச்சுன்னா எல்லாரும் இப்படி திரும்பி பார்க்குறாங்க, அவர் எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது, திரும்பி பார்க்கலாமா, அது இங்கிதமாக, அது அவர் வேணும்டே செஞ்சாரா, அல்லது தெரியாமல் இருந்துச்சா, சைலண்ட்டில் வச்சுருப்போன்னு நினச்சிருப்பார், அல்லது சைலண்ட்டு போட தெரியாதவங்க அப்பாவிகளாக இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் தேய்க்கிறது வாங்கியிருப்போம், ஆனால் தேய்க்கிறது வாங்கிய காலத்தில் கூட சர்வசாதாரண ஃபோனை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் தெரியாத ஆளுகளும் இன்றைக்கும் உண்டு, இன்றைக்கும் உண்டு, யதார்த்தம் அதுதான். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் வந்து சபையில் மாட்டியிருப்பாருன்னு சொன்னால் அவரை கரித்தது போல பார்க்கிற முடிச்சுனால் இது அல்ல இங்கிதம். இதையெல்லாம் எரித்துவர்கள் ஒழிக்கும் முகமாகத்தான் அழகான ஒரு போதனை, தொழுகையில் நடந்த தவறுக்கு கூட தொழுகை முடிந்த உடனேயே அழகான முறையில் வார்த்தை கடுமை இல்லாமல் தொழுகை என்றால் என்ன என்பதை புரிய வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அதுபோல் யாராவது சந்திக்க வர்றாங்க, சந்தித்து நம்மள்ட்ட இன்றைக்கி ஒரு ஆட்டை போய் ஒரு கடன் கேட்கணும்னு சொன்னால் அந்த கடனை கூட வந்து தலையை சுரிஞ்சு வைத்த தடவை என்னென்னமோ செஞ்சு தான் அந்த கடனை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு உதவி வேணும்னு சொன்னால் அப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதை மீறி கேட்டுட்டா கொடுத்துட்டோ அல்லது கொடுக்காமலேயோ நம்ம அங்கிட்டு போன முன்னாடி நாகரிகம் தெரியுதா, வந்தான் என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறான், வருதா இல்லையா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய இங்கிதான். ஒருத்தர் வர அனசுபடு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் உட்கார்ந்துருந்தோம், அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு துண்டை வந்து என்ன செய்ய கழுத்தில் போத்திருந்தாங்க, இப்படி சுற்றிருந்தாங்க,
ஒருத்தர் வர்றார், ஆராபி கிராமவாசி, உங்களுக்கு கிராமவாசினாலே தெரியும், வர்றார். வந்துட்டு அந்த இது இருக்கு பாருங்க, அந்த துண்டை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க. இழுத்த உடனே அதனுடைய ஓரப்பகுதி இருக்கு பாருங்க, அது கழுத்தை பதம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் தழும்பு விழக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். இழுத்துட்டு என்ன சொன்னார், யா முஹம்மத் அஹ்மில்லி அலா பஈரின் ஹாதைனி மிம்மாலில்லாஹில்லதி இந்தக, முகமதே அல்லாஹ் கொடுத்தானே அந்த பொருளிலிருந்து இந்த ஒட்டகத்தில் ஏற்றி விடுங்க. இப்படி கேட்டிருந்தா என்ன, யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரியே பவ்யமாக வந்து கேட்கும் போதே ரிசல்ட் வேற, ஆனால் கேட்பதில் அங்கே கடுமை. கேட்டாச்சு உடனே, ஃப இன்னக்க லா தஹமிலுலி மிம் மாலிக வலா மிம் மாலி அபீக் ஃப ஸகத அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் பாருங்க, என்ன வார்த்தை போடுறாரு, லா தஹமில்லி மிம் மாலிக வலா மிம் மாலி அபீக், ஓம் பொருளோ உன்னுடைய வாப்பா விட்டு பொருளை தந்தையுடைய பொருள்லேருந்து எனக்கு தரல, அல்லாவுடைய பொருள்லேருந்து கேட்குறேன். இது மாதிரி சொல்ல ரோசம் வருமா வராதா, பயங்கரமாக ரோசம் வரும்ல, எவ்வளோ பெரிய ரோசம் வரணுங்க, ஆனால் வரலை. ஃபசக்கத் அலி இஸ்லாம், அல்லாவுடைய தூர் அமைதியாக இருந்தார்கள், சும்மா கால சொன்னார்கள், அல் மாலு மாலுல்லா, இந்த பொருள் அல்லாவுடைய பொருள் தான், வான அப்துஹூ, நான் அல்லாவுடைய அடிமை தான், வாத்தாஹூ மா தலப, என்ன கேட்டாரோ எடுத்து கொடுங்க என்று சொல்லி சொன்னார்கள். ஃபஹல் ஹுனாக ஃபில் ஹில்மி வல் அஃபி ஃபி மிஸ்லிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்திலே பொறுமையும் சகிப்புத்தன்மை உடையவராக இறை தூதர் அவர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே வந்து சந்தித்து கேட்கின்ற பொழுது கூட மிகப்பெரிய இங்கிதத்தை இறை தூதர் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அதுபோக அடுத்து யார்ட்டையாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து எந்த குறையாவது பார்த்துருக்காங்கன்னு சொன்னால், குறைகளை பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இங்கிதத்தோடு வந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். பிரபலமான செய்தி, அனஸ் ரலி அல்லாஹ்வுல் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹதீம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர சினீன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 10 ஆண்டு காலங்கள் பணிவிடை செய்திருக்கிறேன், ஃபமா கால் அலி உஃபின், என்னை சி என்று கூட சொன்னதில்லை, எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறான், 10 பேர் வேலை பார்க்குறான், 1 ஆள் வேலை பார்க்குறான்னு சொன்னால், வேலை ஆள்களை எந்த அளவுக்கு கடுமையான சீற்றத்தோடு நடந்து வேலை வாங்குகிறேன் என்று சொல்லி, அப்படி வேலை வாங்கக்கூடிய முதலாளிகளும் மேனேஜர்களும் யோசிக்க வேண்டும். அதெல்லாம் இங்கிதமே கிடையாது, நினச்சிக்கிறான் அப்படி ஏமாத்துவான், அது ரைட்டு, நான் அப்படி மாதிரி நடக்கல அப்படின்னு சொன்னால் என்ன வந்து என்ன செய்வான், ஏமாளி நினச்சிட்டு ஏமாத்துவான், இதெல்லாம் இருக்குதான், ஆனால் புரிய வைக்கணும், நான் ஏன் இப்படி நடக்கிறேன், கிளாஸ் எடுக்கணும், உட்கார வைக்கணும், 5 பேர் இருக்கானே, 4 பேர் இருக்கானே, 1 ஆள் இருக்கான, உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும், நான் ஏன் இப்படி இங்கிதத்தோடு வந்து உள்ளேன்னு சொன்னால், இறை தூதர்கள் போதித்த போது நீ அவனை போதிக்கணும், அது இஸ்லாமியனாக இருந்தால் புரிஞ்சு இன்னும் இஸ்லாமத்தில் வாழ்வதற்கும், இஸ்லாமிய அல்லாதவனாக இருந்தால் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதே, அது இல்லாமல் இழந்து நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் போய் உட்காந்து சொன்னால் அப்படியே ஒவ்வொன்று உட்காந்துருக்குது, இதெல்லாம் இறை தூதர் வந்து அப்படிலாம் இல்லை, புஷ்ஷுன்னு அப்படியே பார்த்தா அனல் அப்படியே வந்து அனல் பறக்கும், கோபத்துடைய கனல் பறக்கிற அளவுக்கு உட்காந்து 8 மணி நேரம் அப்படி தான் இருப்பேன், இவன்கிட்ட போய் யார் இப்போ பேசுவ, அவன் சுடுமூஞ்சிக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முதலாளிகள் இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், நான் 10 ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன், 1 ஆண்டு 2 ஆண்டா, உஃப்சி என்ற வார்த்தையை கூட சொல்லறதில்லை, ஆனால் தப்பு செய்யாமல் இருப்பாங்களா, செஞ்சுருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, வமா காலலி செய்யின் சனத்துஹூ லிம சனத்து, ஏதாவது தப்பு தவறுகள் ஏதாவது செஞ்சிட்டேன்னு சொன்னால் ஏனப்பா இப்படி செய்தா, இதுதான் கேள்வி, இப்படி செய்திருக்கலாமே என்றுதான் மாற்றுவார்களே தவிர, வலா லிசையின் தரத்துஹு லிம தரத்து, ஏதாவது செய்யாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் ஏன் செய்யலை, செஞ்சிருக்கலாமே என்று சொல்லி அங்கே இங்கிதத்தோடு அங்கே பணியாளர்களோடு நடந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதுபோக அடுத்து ஜரீர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மா ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து முந்து அஸ்லமத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நான் என்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்தேனோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நாளும் பார்க்காமல் இருந்ததே இல்லை, எப்போ போனாலும் பார்க்கலாங்கிற அளவுக்கு அவர்களுடைய குணாதிசயங்கள், வலார ஆணி இல்லா தபஸ்தம், அல்லாஹ்வுடைய தூதரை எப்பொழுது பார்த்தாலும் புன்னகையோடு பார்ப்பேன், எப்பெல்லாம் பார்க்குறனோ புன்னகை தான் அவங்கள்ட்ட, அந்த புன்னகை தவிர இவர் ஒன்றுமே இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கிதத்தோடு இறை தூதவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அதே போல் அடுத்து மனசில் என்ன செய்யணும், இடம் பிடிக்கணும் மனசில், ஒரு ஒவ்வொருவரும் ஒரு மனசில், ஒரு கணவனாக இருந்தால் மனைவியுடைய மனசில், ஒரு நண்பனாக இருந்தால் நண்பனுடைய மனசில், ஒரு சகோதரன் சகோதரியுடைய மனசில், எல்லோரும் மனதில் என்ன செய்யணும், இடம் பிடிக்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு குணாதிசயத்தை இறை தூதர் அவர்கள் போதித்திருக்கிறார்கள் மாத்திரமல்ல, அதுபோன்ற ஒரு இங்கிதத்தை இறை தூதர் அவர்கள் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. சுமாமா அரலி அல்லாஹ்வுடைய செய்தி நமக்கு தெரியும், மிகப்பெரிய செய்தி, அதில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சுமாமா அரலி அல்லாஹ்வுங்களை வந்து என்ன செய்ய கட்டி போட்டு 3 நாள்கள் வந்து இறை தூதர் போகிறாங்க வர்றாங்க பார்க்குறாங்க,
அப்படி பார்த்த உடனே மூணாவது நாள் என்ன செய்கிறாங்க, கட்டை உளுத்து விட்டாச்சு. கட்டை உளுத்து விட்டோன்னு அவர் சொல்கிறாரு, போகிறாரு குளிச்சுட்டு வர இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறார். எல்லாம் சொல்லி இப்படி சொல்கிறாரு, சும்ம லக்கது அஸ்பஹ்து வமா வஜ்ஹு அஹப்பு இலையே மின் வஜ்ஹிக்கே. இன்றைய நாள் இதற்கு முன்னாடி உங்களுடைய முகம்தான் மிக அருவறுப்பான மோசமான முகமாக எங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே உங்களுடைய முகம்தான் எனக்கு மிக விருப்பமான முகமாக தெரிகிறது. இறைத்தவர்கள் மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னு சொன்னால், பிரியத்திற்குரியவராக மனசில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு இறை தூதருடைய இங்கிதம் இருந்திருக்கிறது என்ற செய்தியை நான் பார்க்குறேன். இது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் அடுத்தவங்க மேலே நினைச்சு அக்கறை, யாராவது வந்து தேவையுடையவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுமைகள் இருக்கிறது என்று சொன்னால், அதையெல்லாம் என்ன செய்யணும், போக்கி அவர்களுக்கு அந்த சுமைகளை நீக்கக்கூடிய பொறுப்புகள் நமக்கு மீது இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு இங்கிதத்தையும் இறை தூதர்கள் கற்றுத்தந்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், ஜும்மாவோடைய மெம்பர் மேடையில் நடக்குது. ஜும்மாவோடைய மெம்பர் மேடையில் நடக்குது. எவ்வளோ பேர் இங்கிதம், ஜும்மாவில் வந்துட்டு ஏதாவது சிரிப்பு காட்டினாலும் யோசிக்கிறாங்க, என்ன சிரிப்பு காட்டிட்டு நாங்களாம் சிரிச்சிட்டோம், ஜும்மா கூடுமா, எந்த அளவுக்கு வாங்கிட்டாங்க பாருங்கள். ஜும்மாவுக்கு மெம்பரில் ஏறி அரை மணி நேரம் கால் மணி நேரம் கழிச்செலாம் வந்துலாம் சேர்ந்துக்கிறதெல்லாம் வந்து அது வந்து நாகரிகமாக தெரியல, இங்கிதமாக தெரியல, சிரிக்க வச்சுட்டா தப்பாக தெரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12-10 கிலோ ஜும்மா முடித்தாச்சு, பின்னாடி ஒரு செப்பு சிட்டியில் பார்த்தீங்கன்னா எஞ்சி ரெண்டு தொழுகுது. ஜும்மா கிடச்சிச்சா அந்த தொழுகையே சுத்தமாக கிடைக்கல. அந்த ஏன்னா அந்த கடைசி ரக்காத் ருக்கு கிடைக்கலன்னு சொன்னால் 4 ரக்காத் தொழுகணும். ஜும்மாவில் 2வது ரக்காத்தில் ருக்கு அடைந்து விட்டால்தான் ஜும்மாவை அடைந்து விட்டோம். 2வது ரக்காத்தில் ருக்கு அடையவில்லை என்று சொன்னால் 4 ரக்காத்துகள் லுகராகத்தான் என்ன செஞ்சு தொழுகணும். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டேஞ்சர் பாருங்கள், 11:35 பாங்கு வருது அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக தெரியுது, அவ்வளோ வேகமாக போகணுமான்னு தெரியுது. ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த மேடையில் இருக்கின்ற போது என்ன நடக்குன்னு சொன்னால், நபித்தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்ய உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வந்து கிராமவாசிகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு மழை இல்லாத காரணத்தினால் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, கால்நடைகள் எல்லாம் சாகிறது, ஃபதுவுல்லாஹல்லனா எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஃப ரஃப எதைஹி ஃப மத்தரனா யூமினா தாலிக், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உடனே பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் உடனே மழையை கொடுத்தான், அன்னைக்கு மழை வந்துச்சு, ஓ மெல்லகது ஓ பாதலகது, இப்படியே தொடர்ந்து மழையாக இருந்துச்சு. வல்லதி எலிஹி ஹத்தல் ஜும்மாத்தல் உஹ்ரா, மறு ஜும்மா வர்ற வரைக்கும் அப்படியே மழை பெஞ்சிச்சு. இப்போ காமதாலிக்கல் ஆராபி, மறுவாரமாக அந்த கிராமவாசி எந்திரிச்சுன்னுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யார் சொல்லல்லா தஹதிமுல் பினாவ் வஹருக்குல் மால் ஃபதுல்லாஹானா ஃபர்ஃப எதைஹி, உடனே கேட்குறாங்க மழை இல்லைன்னு சொன்னால் துவா செஞ்சு மழை வந்துட்டு, இப்போ மழை வந்து பேரழிவு ஏற்பட்டு இருக்கு, மீண்டும் துவா செய்து மழையை நிப்பாட்ட செஞ்சுங்கன்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் துவா செய்தாங்க, நிப்பாட்ட சொல்லி இல்லை, எங்கே தேவை இருக்கிறதோ மலைகள் கடல்கள் அந்த பகுதிக்கு திருப்பி விடு என்று சொல்லி கேட்டார்கள் என்ற செய்தியை புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்குறோம். ஆக அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள், அக்கறை கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு இங்கிதம், அது எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, அது ஜும்மாவுடைய நேரம், ஜும்மா ஹுத்மா நடந்துட்டு இருக்கேன்னு இல்லை, அதே மாதிரி பாருங்கள் அதே ஹுத்மா மெம்பர் இன்னும் நடக்குது. ஜா ரஜுலுன் வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபுன் நாஸ் யவ்மல் ஜுமா, ஜுமாவுடைய உரையை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வர்றார், வந்த உடனே உட்கார்ந்துறார். ஃபகால அஸல்லைத யா ஃபுலான், உடனே கேட்குறாங்க இன்னாரே இப்படி உட்காந்துட்டீங்களே தொழுதுட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. கால லான்னு சொன்னவனே கால கும் ஃபர்கா ரகத்தைனி, புகாரில் வரக்கூடிய செய்தி எழுந்திருத்து 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு உட்கார் என்று இறை தூதர்கள் இங்கிதத்தை போதிக்கிறாங்க. ஆக இப்படியே பல்வேறு விஷயங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான செய்திகளில் இங்கிதத்தை நாகரிகத்தை இறை தூதர்கள் போதித்து நாம் இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற செய்தியை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இறுதியாக ஒரு செய்தியை நம்ம சொல்ல விரும்புகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், சிலருக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் அது எந்த கோணத்தில் புரிய வைக்கிறோமோ அழகான முறையில் ரொம்ப இங்கிதமாக இலகுவா எப்படி புரிய வைக்கிறோம் அப்படி புரிய வைக்கணும். சிலர் வந்து கோவம் வந்துடுது, 2 தடவை கேட்குது, குழந்தைகளில் 2 தடவை கேட்டு 3 தடவை கேட்டால் வேலை இல்லை போ, எப்போ பார்த்தாலும் உனக்கு மண்டையில் ஏறாது சொன்னால் சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க, 10 தடவை கேட்டாலும் சொல்லணும், அதற்கு அவ்வளோ தான் நல்ல அறிவை கொடுத்துருக்கானா, அது அப்படி தான் புரிய வைக்கணும். சிலருக்கு நீங்கள் 1 தடவை சொன்னால் போதும், பார்வையில் சொன்னால் போதும் புரிஞ்சு கொள்வாங்க. அதனால் குழந்தைகளை அழகான முறையில் கவனத்தில் கொண்டு அதுகளுக்கு சொல்ல வேண்டுமே தவிர, அந்த குழந்தைகளுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகளை போட்டு குத்து குத்துன்னு குத்தி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க் வங்கியாக போச்சு, என்ன பேங்க், பிளட் பேங்க் பார்த்துருக்குறோம், அப்புறம் வந்து மணி வங்கி பார்த்துருக்குறோம், இப்போ அடுத்து வங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் வங்கி, மார்க் எடுத்து வைக்கிற முகத்தை குத்தி 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 மார்க் வாங்கணும்னு சொன்னால் எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளோதானங்க வாங்க முடியும், அவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோதான் வாங்க முடியும்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களுடைய இடம் பொருள் அறிந்து எப்படி இங்கிதமாக புரிய வைக்க முடியுமோ அப்படி இறை தூதர்கள் புரிய வைத்திருக்கிறாங்க என்ற செய்தியை பார்க்குறோம். ஒரு செய்தி இடம் பெறுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து வர்றாங்க. நீண்ட செய்தி தான், பணக்காரர்கள் வந்து முந்தி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இறை தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏழைகள். அதுக்கு சில செய்திகளை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதோட கடைசியில் வரும்போது சொல்கிறாங்க, வஃபி புதியாகதிக்கும் சதக்கா, உங்களில் மனைவியோடு இன்பம் அனுபவிப்பதும் தர்மம் என்று சொன்னார்கள். காலு யார் சூழல்லா அயேத்தியாக ஷகுவத்தகு வயக்குன் லகு ஃபீஹு அஜ்ருன். உடனே கேள்வி வந்துருச்சாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய மனைவியோடு நாங்கள் சுகம் அனுபவிப்பதுக்கு தர்மம் என்று சொல்கிறீங்களே, கூலி இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது எங்களுடைய இச்சையைத்தானே அடக்கிக் கொள்கிறோம், அதுக்கு போய் கூலி இருக்குன்னு சொல்கிறீங்களே, இப்படி கேட்டால் என்ன செய்வோம், கடுமையாக கோவப்படுவோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்கள், அந்த கேள்வியை எப்படி புரிய வச்சாலும் புரியும் நினச்சிக்கிட்டு காலை உடனே கேட்குறாங்க, அரஐத்தும் லவ்வலாஹா ஃபி ஹராமின் அக்கான அலைஹா ஃபீஹா விஸ்ருன். இதை தகாத முறையில் ஒரு மனைவி அல்லாத வேறு ஒரு பொண்ணை பயன்படுத்தியிருந்தா அதற்கு தண்டனை உண்டா என்று கேட்டார்கள். இப்போ கதாலிக்கு இதா வல்லாஹா ஃபில் ஹலாலி கான லஹு அஜ்ருன், அது எப்படி தண்டனையோ அவ்வாறே ஒரு ஹலாலில் வைக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு கூலி கொடுப்பதால் என்ன குறைந்து விட போகிறது என்று சொல்லி அங்கே புரிய வைக்கிறாங்க. அடுத்து ஒரு ஆராபி வர்றார், அபு ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு ஆராபி வர்றார், வந்துட்டு சொல்கிறாரு, ஃபக்கால யார் ரசூலுல்லா உளிதலி குலாமுன் அஸ்வதுன், எனக்கு கருப்பு குழந்தை பிறந்துருச்சு. பாருங்கள், ரசூலாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறான், இன்னைக்கு ரசூலாவுக்கு ஒன்றும் தெரியாது, சஹாபாக்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கெல்லாம் நாகரிகம் இல்லாத காலத்தில் தான் சொல்லி இன்றைக்கி மட்டத்தனமாக பேசப்படுது. எல்லாம் பாதுகாக்கணும், எல்லா நாகரிகமும் தெரிந்தவராக இருந்தார், சாதாரண ஆள் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டோம் அவர் படிப்பறிவு இல்லாதவர், அவருக்கு சயின்ஸ் தான் தெரியாதுன்னு சொல்லி, என்ன சயின்ஸு கேட்குறாரு, சாதாரண சயின்ஸாங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, கருப்பு குழந்தை பிறந்திருக்கு, பெரிய டேஞ்சரான ஒரு சூழ்நிலை வந்து நிப்பாட்டார் ஏற்றுதுற, அப்படி தானே அர்த்தம். அப்படின்னா என்ன, என் மனைவி கருப்பாக பித்து எடுத்துட்டா, ஆனால் கருப்பு பிக்கிற அளவுக்கு நான் கருப்பேன் இல்லை, நான் கருப்பனாக இருந்தால் அவள் கருப்பாக பித்துருக்கிறதுக்கு ஓகே தான், ஆனால் நான் கருப்பல்ல, ஆனால் கருப்பை பித்து எடுத்துருக்கிறாள், அப்படி தான் கம்ப்ளைண்ட்டு. வந்த உடனே ஃபக்கால உடனே கேட்குறாங்க, எப்படி புரிய வைக்கிறாங்க, ஹல்லக்க மின் இபிலின், உனக்கு ஒட்டகம் இருக்கிறதா, கால நாம் ஆமா, காலமா அல்வானுகா கால ஹமுருன், அதனுடைய நிறம் என்ன, சிவப்பு, கால ஹல்ஃபீஹா மின் அவுருக்கின், அதில் வந்து வேற கலந்தது மாதிரிலாம் இருக்கா, வெள்ளை இது மாதிரிலாம் கலந்தது மாதிரி இருக்கா, கால நாம் ஆமா, அப்போ ஒட்டகத்தினுடைய வந்து கலர் வெறும் சிவப்பு மட்டுமில்லையே, வேறு வேறு கலர்லாம் கலந்த காம்பினேஷன்லாம் வரத்தானே செய்யுதுன்னு சொன்ன உடனே ஆமான்னு சொன்னார். கால ஃபன்னாதா அழிக்க, அது எப்படிப்பா, சிவப்புனா சிவப்பு தானே வரணும், அது எப்படி வந்து அந்த சில கலர்லாம் மாறி ஒட்டகம் வந்திருக்கு, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு காலல அல்லஹு நசாஹு இருக்குன், அது ஏதாவது அவங்களுடைய அந்த வாரிசில் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த தலைமுறையில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துருக்கும், அதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஃபல அல்ல கைபின கஹாதா நசாஹு, இப்படி தான் உன்னுடைய தலைமுறையில் யாராவது கருப்பாக இருந்திருப்பாங்க, அந்த கருப்பு இங்கே வந்துருச்சு, இதை போய் என்ன பெருசுபடுத்துறேன்னு சொல்லி இறை தூதவர்கள் இங்கிதமாக அந்த கேள்வியை அழகான முறையில் புரிய வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். எனவே இங்கிதம் என்பது அவசியம், நாகரீகம் என்பது அவசியம், அதை இஸ்லாம் மிக தெளிவாக எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் இறை தூதர்கள் மூலமாக போதிக்கப்பட்டிருக்கு என்பதை புரிந்து எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை கடைபிடித்து நாகரீகத்தை இஸ்லாம் சொல்லித்தந்திருக்கிறது சொல்லித்தந்திருக்க என்று சொல்லி மாற்றார்களையும் புரிய வைத்து இன்ஷா அல்லாஹ் வாழ வைப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு இங்கிதத்தை பாடம் படித்தவர்களாக நாம் சென்று விடாமல் பாடம் படித்த இங்கிதத்தையும் இன்னும் எத்தனையோ பாடம் படிக்காத இங்கிதத்தையெல்லாம் படித்து அது போன்று நடந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல மக்களாக மாறுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படியாப்பட்ட நல்லவர்களாக நாம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.